ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட முடியை வந்து நல்லா நீளமாக வளர வைக்கிறதுக்கான வீட்லேயே ஒரு ஹேர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது என்ன ஹேர் ஆயிலுங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் எனக்கு பதிலாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் என்ன இன்க்ரீடியன்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, செம்பருத்தி பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடியை வந்து நல்லா நீளமாக, கருமையாக, அடர்த்தியாக வளர வைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த செம்பருத்தி பூங்கிறது வந்து நம்ம சுவாமிக்கெல்லாம் ரொம்பவே உகந்த புஷ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த செம்பருத்தியை வச்சு தான் ஒரு ஹேர் ஆயில் இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன் நம்ம எல்லா இதுக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முடி நல்லா ஷைனிங்காக ஆக்குறது கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான ஒரு கடை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போத்தெலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த செம்பருத்தி இலையை வந்து சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த செம்பருத்தி இலையை வந்து சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ, நான் பூவில் எல்லா பகுதியுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட அந்த செம்பருத்தி பூவே எப்படி சுருங்கி போயிடுச்சு பாருங்களேன். ஸோ இது ஒரு நல்ல 2 நிமிஷம் இதிலே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா சுருங்கிடுச்சு. ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செம்பருத்தி எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வீட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூவை வச்சு நம்ம ஈஸியான ஹேர் ஆயிலே பண்ணிட்டோம். இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கந்த கந்த ஹேர் ஆயிலெலாம் வாங்கி மணியை வேஸ்ட் ஆக்கி நம்மளோட முடியையும் வேஸ்ட் ஆக்கணும்? ஸோ வீட்டில் இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி இயற்கையாகவே நம்ம முடியை வந்து வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும். முடி நல்லா நீளமாக, அடர்த்தியாக, கருமையாக வளரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.